தஞ்சையில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹுசைனிடம் கேட்கலாம். ஹுசைன், தஞ்சையில் ஏற்கனவே தொடர்ந்து கனமழை பெஞ்சிட்டு வர்ற நிலையில இப்ப பாதுகாப்பான இடங்களுக்கு, குறிப்பா தாழ்வான பகுதிகளில் இருக்கிற மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு போக அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்னவா இருக்கு? எவ்வளவு மழை தற்போது வரைக்கும் அங்க பதிவாகி இருக்கு? அதாவது பிரியதர்ஷினி, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் காலை அதிகாலை முதலே தொடர்ந்து சாரல் மழையாக பெய்து வந்தது. தற்பொழுது சற்று கனமழையாக பெய்து வருகிறது. மழை காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் தற்பொழுது வரை 3.5 லட்சம் ஏக்கரில் சம்பா தாளடி சாகுபடிகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த மழை சாகுபடிக்கு ஏற்றதாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக ஆறுகளில் திறக்கப்படக்கூடிய தண்ணீரும் நிறுத்தப்பட்டுள்ளது. நம்ம பாத்தீங்கன்னா தஞ்சை, நம்ம இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே நிற்கிறோம். எப்போதுமே பரபரப்பாக காணக்கூடிய இந்த பழைய பேருந்து நிலையம் என்பது தற்பொழுது வெறிச்சோடி காணப்படுவதை நம்மளால பார்க்க முடியுது. ஏனென்றால் தொடர் மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்களின் கூட்டம் இல்லை. அதே போல அன்றாட வாழ்க்கையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தரைக்கடை வியாபாரிகள் இந்த பகுதியில் முழுவதும் போற்றப்பட்டிருப்பார்கள். அந்த தரைக்கடை வியாபாரிகள் தற்பொழுது இல்லை, அத்தியாவசிய பணிக்கு செல்பவர்கள் மட்டுமே சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த மழை இன்னும் 2 நாட்களுக்கு நீடிக்கும் என கூறப்பட்டுள்ளதன் காரணமாக, இந்த மழை காரணமாகவும் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வெளியூர்களுக்கு செல்பவர் கூட்டம் கூட குறைவாகவே தான் இருக்கிறது, நம்மளால நேரடியாக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக தாழ்வான பகுதியில் வசிக்கப்பவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தாழ்வான பகுதியில் வசிப்பவர்கள் அருகே உள்ள அரசு பள்ளி மற்றும் சமுதாய கூடங்களில் தங்க வைப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இதே கனமழை பெய்தால் தொடர்ந்து பேரிடர் மீட்பு குழு வரவைப்பதற்காகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது உதவி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள உதவி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எவரேனும் மருத்துவ உதவி தேவைப்பட்டாலோ தீயணைப்புத்துறையினரின் உதவி தேவைப்பட்டாலோ உடனடியாக அந்த உதவி எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரியதர்ஷினி, நிச்சயமா தஞ்சையில தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு வர்ற நிலையில எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன, பொதுமக்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்னென்னு குறிப்பிட்டதற்கு நன்றி ஹுசைன்.